Hi friends, welcome to Ungal Sisters channel. இன்னைக்கு நம்ம வீடியோல walnut லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸியா செய்யக்கூடிய லட்டு, ரொம்ப ஹெல்தியும் கூட. walnut நம்ம ப்ளைனா சாப்பிறதை விட இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவோம். இந்த walnut வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, மெயினா கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் வால்நட் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு கப் வால்நட்க்கு வந்து எங்களுக்கு 15 லட்டு கிட்ட வந்துச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குற குறன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு டவா வச்சிடலாம். டவா நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு கப் வால்நட்டுக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேம் அதே மெஷரிங் கப்பு, நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் வறுத்தோன்னாவே நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கலர்லாம் எதுவும் மாறணும்னு அவசியம் இல்லை. ஈரப்பதம் இந்த மாதிரி போன உடனே நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க வால்நட் பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது கூடயே நம்ம 1/2 கப் நிலக்கடலை பருப்பு பொடி பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது நிலக்கடலை பருப்பு போடும்போது வால்நட்டும் நிலக்கடலை பருப்பும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்துறோம். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் வெறும் வால்நட்லேயே செய்யலாம். இந்த பவுடரையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வறுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடணும். உங்களுக்கு ஒயிட் சுகர் தான் பிடிக்குனாலும் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே வாசனைக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நாங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சோன்னா ஆறிடும். நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம லட்டுவாக பிடிச்செடுத்துக்கலாம். ஹெல்த்தியான வால்நட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லட்டு செஞ்சுட்டு அன்றைக்கே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு வைக்கலாம். இது வந்து நம்ம உடனே சாப்பிட்றணும் ஒரு நாள்லையே. இந்த மாதிரி தேங்காய் துருவலில் வந்து டிப் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 2 டேஸ் வச்சு சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். 1 கப் வால்நட்டுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 15 லட்டு கிட்டே வந்துச்சு. நாங்கள் அதில் ஒரு 6 லட்டு மட்டும் தேங்காய் துருவலில் டிப் பண்ணாமல் வச்சோம். வால்நட்டில் நிறையவே மருத்துவ பயன்கள் இருக்குது, பட் வால்நட் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உடனுக்குடனே அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.